ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம த்ரில்லர் ஹாரர் சஸ்பென்ஸ் காமெடி இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ராமாவை தான் ஷார்ட்டா பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்தது ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்டு தான் காடுறாங்க அந்த மேட்டில் யாரோ ஒருத்தன் புதஞ்சு கிடக்குறான் அப்போ அந்த நேரத்தில் பறவை அப்படியே வந்து அவனோட கண்ணை கொத்தி எடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் உடனே முழிச்சு அந்த பறவையை பிடிச்சிட்டான் அப்புறம் அந்த இருந்து எழுந்துட்டு என்னாச்சு நான் எப்படி இங்க வந்தேன் என்னோட உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் சிகரெட் பிடிப்பான் போல அதனால பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா உள்ள போன போக அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வெளியே வருதுன்னே தெரியல என்னோட உடம்புல இருந்து எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷேர்ட்டை தூக்கி பார்க்கும்போது அங்கே எல்லாமே காயமா இருக்குது ஓட்டோட்டையா இருக்கு என்னடா இது இவ்வளோ காயம் வந்து நான் எப்படா இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் அந்த குப்பை மேட்லேயே ஒரு கண்ணாடி இருக்கும் அதை எடுத்து பார்க்கறான் ஸோ அதுல அவனோட ஃபேஸை பார்த்தும் செமையா ஷாக் ஆயிட்டான் ஏன்னா அவன் இறந்து போன மாதிரி இருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு ஜாம்பி மாதிரியும் தெரியுறான் என்ன ஆச்சு எனக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல நான் எப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் குழப்பத்தோட பேசிட்டே இருக்கும்போது அவனோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா தெளிவா இல்லை அதாவது அவனால சரியா பேசக்கூட முடியல அப்படியே ஒரு மாதிரி உரும்புற மாதிரி தான் சவுண்ட் வருது என்ன என்னால சரியா பேசக்கூட முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான் செத்த போன மாட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவன் ரியலைஸே பண்றான் அவனால எதுவுமே சாப்பிட முடியல தண்ணி குடிக்காம கூட அவனால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது சோ எதுக்காக நம்ம இறந்து போன இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் பேசாம செத்தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பெரிய மலை உச்சில இருந்து அப்படியே கீழே விழுந்து அங்க இருக்கக்கூடிய பாறையிலே விழறான் பட் அவனுக்கு எதுவுமே ஆகல கை காலெல்லாம் உடையுது இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவன் சாகவே இல்லை இதனால அவன் கண்டுபிடிக்கிறான் சரி ஓகே நம்மளால சாகவும் முடியாத போல அதனால ஏதாவது ஒன்னு பண்ணி உயிராது வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முயல பாக்குறான் உடனே பாத்தீங்கன்னா அதோட ரத்தத்தை குடிக்கணும் அதை கடிச்சு சாப்பிடணும் பச்சையாவே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவனோட மைண்ட் குள்ள பல தாட் ஓடிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்கான்சியஸ் கேவன் போயிட்டான் பட் இருந்தாலும் என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அந்த முயல தின்றதுக்காக போயிட்டு இருக்குது திடீர்னு கண்மூழ்ச்சி அவன் பாக்குறான் என்னோட கையை அதுக்கப்புறம் என்னோட வாய் முழுக்க பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்குது சோ இவன் அன்கான்சியஸா இருந்த அந்த நேரத்துல இவனே அறியாம என்னோட உடம்பு பாத்தீங்கன்னா அந்த முயல வேட்டையாடி சாப்பிட்டு இருக்குது இப்ப கான்சியஸ்க்கு வந்த உடனே என்ன கொடுமை எதுமடா இது நான் எதுக்காக அந்த முயல பச்சையாவே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெறுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு தெரியாம சோ நம்மளை பத்தி எதனாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி இந்த மாதிரி ஜாம்பியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு டவுனுக்கு போறான் இப்படி இவன் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹூடி வேற கீழே கிடக்குது சரி ஓகே நமக்கு தேவைப்படும் குளிரா வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூடி எடுத்து அவன் போட்டுக்கிறான் ஆக்சுவலா இந்த ஹூடி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் பொண்ணோடது அவன் இந்த வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அவளை துரத்திட்டு வந்திருக்கும் கடி வாங்கிட கூடாதுன்னு சொல்லி ஓடிப்பா போயிருப்பா அப்படி போகும்போது தெரியாம அந்த ஹூடியை போட்டு போயிருப்பான் ஸோ அப்போ அந்த ஹூடியை தேடிட்டு இவன் நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அது அந்த ஜாம்பி மேன் போட்டுருக்கிறத பார்த்துட்டு ஹலோ சார் நீங்க யாரு நீங்க போட்டுருக்கிறது என்னோட ஹூடி அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஆனால் இந்த ஜாம்பி மேனால தான் பேச முடியாது இல்லை அவனால அப்படியே உருமுற மாதிரி தான் சவுண்ட் ஏற்படுத்த முடியும் அப்படி அவன் பேசுறதை பார்த்துட்டு ஒருவேளை பிச்சைக்காரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே சார் நீங்க ஹூடியை கூட வச்சுக்கோங்க எனக்கு என்னோட மொபைல் அதுக்குள்ள இருக்கு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அதை அப்படியே எடுத்துக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி மேனுக்கு ஒரு மாதிரி அவகிட்ட இருந்து ஸ்மெல் வருது அவளோட ரத்தத்தெல்லாம் குடிக்கணும் அவளோட சதையை தின்னணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கடிக்கிறதுக்காகவே போயிடறான் பட் இருந்தாலும் எப்படியோ கடைசியில கண்ட்ரோல் பண்ணி அவளை எதுவுமே பண்ணாம விட்டுறான் சோ அவளும் பாத்தீங்கன்னா ஏதோ பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹூடியை கொடுத்துட்டு கொஞ்சம் காசையும் வேற கொடுத்துட்டு போறா சோ இந்த டிடெக்டிவ் பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஜாமி மேன் பாத்தீங்கன்னா இவ்ளோ சாப்பிடற மாதிரி போயிருப்பான்ல அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட பசியை எப்படியாவது போக்கிக்கணும் ஏதாவது விலங்கையாவது சாப்பிட்டு இல்லைன்னா நம்ம மனுஷங்களே சாப்பிடுவோம் போல அந்த அளவுக்கு நமக்கு பசி எடுக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா குருவி கூட்டுல இருக்கக்கூடிய முட்டையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் டெக்கியில இருந்து கல் எடுத்து அந்த கூட்டு மேல அடிக்கிறான் ஆனா அந்த கல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட போல இன்னும் சொல்ல போனோம்னா இவன் நார்மலான மனுஷ மாதிரியே இல்ல அதான் ஜாம்பி மேன் சொன்ன அந்த மாதிரி தான் ஜாம்பிக்கு ஏத்த மாதிரி தான் பண்றான் இவனால சரியா நடக்க முடியல சரியா ஓட முடியாது நார்மலான மனுஷங்க பண்றது எதுவுமே பண்ண முடியாது பட் இருந்தாலும் மனுஷங்க மாதிரி பாக்குறதுக்கு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல இவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஏன்னா இவன் எதுவுமே சாப்பிடலல்ல அதனால அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கண் முடிச்சு பார்க்கும் திடீர்னு இவன் பக்கத்துல ஏதோ ஒரு விலங்கு செத்து கிடக்குது இவன் புரிஞ்சுக்கிறான் இதுக்கு முன்னாடி நான் அந்த முயல சாப்பிட்ட மாதிரி இப்பயும் நான் ஏதோ ஒரு விலங்கு பிடிச்சி சாப்பிட்டுட்டோம் போல எனக்கே தெரியாமல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட பாடியில் கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மனுஷங்க மாதிரி வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த வில்லேஜில் ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்தை பார்க்குறான் அதுக்குள்ளே ஒரு ட்ரெட்மில் வேற இருக்கு ஸோ அதில் அப்படி நடக்க பழக ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஓடவும் ஆரம்பிக்கிறான் ஸோ இதே மாதிரி ஒரு மனுஷங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா அப்போ தான் இந்த மனுஷங்க உலகத்தில் இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நல்லா மனுஷங்க மாதிரியே பேசுறதுக்காக நிறைய பிராக்டிஸ் பண்ணுறான் அப்புறம் அவங்கள மாதிரியே சாப்ஸ்டிக் சிக்கில் சாப்பிட்றதுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறான் ஸோ இதே விஷயங்களை இவன் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இவன் எல்லா விஷயத்துலையும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறிடுறான் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் மனுஷங்க உலகத்தில் வாழ தயாராகிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு இடத்துல அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க சமைச்சிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு வாசனை வருது ஸோ இவன் மனுஷனாக மாற ட்ரை பண்ணாலும் இவனோட உடம்பு இப்போ வரைக்கும் ஜாம்பியாக தானே இருக்கு அதனால அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி கிட்டே இருக்க மாதிரியே நிறைய இருக்குது இவங்கிட்ட ஸோ அதனால தான் தூரத்தில் யாரோ ஒருத்தங்க சமைக்கிறது கூட இவனுக்கு இங்கே தெரியுது ஸோ அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிட்டு அங்கே போகிறான் அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சமைச்சிக்கிட்டு காட்டுக்கு நடுவுல இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஜாம்பி மேன் வர லைட்டா நகர்ந்து சத்தத்தை ஏற்படுத்திடுறான் ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ காட்டுல இருக்க விலங்கா இருக்கும் போல அப்படின்னு வச்சுட்டு அவன் சமைச்சிட்டு இருந்த அந்த கரியில பாத்தீங்கன்னா ஒரு துண்டு தூக்கி போடுறான் உடனே அதை எடுத்து அவன் சாப்பிட்டு இருக்கும் ஏதோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது என்ன அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது இப்ப சமைச்சிட்டு இருந்தாலும் ஒருத்தன் அவன் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஒருத்தனை கடத்தி கூட்டி வந்திருப்பான் போல அவனை மண்டையிலேயே கல்ல வச்சு அடிச்சிட்டு அங்க ஒரு மலையோட உச்சில இருந்து கீழே வேற தூக்கி போட்டான் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா ஒரே ஒரு விட்னஸ் நம்ம ஜாம்பி மேன் மட்டும்தான் தான் ஏன் இவன் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கீழே போட்டிருப்பான்ல அவன் செத்துட்டானா இருக்கானா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவன் இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கான் ஆக்சுவலா இவன் வந்து ஒரு டிடெக்டிவ் போல சோ அவன் கடைசியை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சாவியை கொடுக்குறான் அதுக்கப்புறமேட்டு அவனோட விசிட்டிங் கார்டையும் கொடுக்குறான் சோ அவன் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாமி மேன் மத்தவங்களை எப்படி புதைப்பாங்களோ அதே மாதிரி அவனையும் புதைச்சிட்டான் அது மட்டும் இல்லாம அந்த டிடெக்டிவ் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் அந்த விசிட்டிங் கார்டு சாவி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு டேரக்டா அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரெஸ்க்கு நம்ம ஜாமி மேன் போறான் பார்த்தா அந்த டிடெக்டிவ் கடைசியாக கொடுத்தது அவன் தங்கியிருந்த இடத்தோட சாவி தான் போல சோ அதனால் அது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான் அங்கே நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்குது அவன் இது வரைக்கும் அந்த இடத்த க்ளீனே பண்ணியிருக்க மாட்டான் போல இருந்தாலும் நம்ம ஜாமி மேனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நிறைய சமைச்ச உணவுகள்லாம் இருக்குது இன்ஸ்டன்ட் ஃபுட் கூட நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு செம்ம சந்தோஷம் அப்பாடி நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாத்துலேயுமே வாயில் போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமி மேனுக்கு அது சேரவே இல்லை அப்படியே எல்லாத்தையுமே போயிட்டு வாந்தி எடுத்துட்டான் அப்போ தான் ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுறான் அது என்னென்னா இந்த மனுஷங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எதுவுமே என்னோட உடம்பு ஒத்துக்காது ஏன்னா இவன் வந்து ஒரு ஜாம்பி ஸோ அதனால் இந்த பச்சை கறியை மட்டும் தான் இவன் சாப்பிட்ணும் அதனால அந்த கறியை எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு நான் எங்கடா போவேன் என்கிட்ட காசும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிட்டு இருக்கும்போது இந்த டிடெக்டிவோட மொபைல் அங்கே ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்க இப்படி என்னோட நாய் வந்து காணாமல் போயிடுச்சு அதை கண்டுபிடிச்சி எப்படியாவது கொடுங்க டிடெக்டிவ் நாங்கள் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஜாமி மேனுக்கு ஒரு ஐடியா வருது அது என்னன்னா சரி ஓகே அதான் அந்த டிடெக்டிவ் இறந்து போயிட்டான்ல அதனால இப்போ நான் அவனோட இடத்துல இருந்து நான் இந்த வேலையை பார்த்தா என்ன எனக்கும் கையில் காசு கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸில் சில கிழிஞ்ச மார்க்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக மேக்கப் போட்டு மேலே பூசிடுறான் அதுக்கப்புறமேட்டு ஒரு டிடெக்டிவ் மாதிரியே போயிட்டு அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணுறான் அது வேறு யாரும் கிடையாது ஒரு சின்ன பையன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காங் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் லேடியை நான் சொல்லியிருப்பேன்ல அதுதான் அவளோட ஹூடியை தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜாம்பி மேன் போட்டிருப்பான் ஸோ அந்த காங்கோட ரிலேட்டிவ் பையன் தான் இந்த சின்ன பையன் அட கன்றாவிய போய் போய் இந்த சின்ன பையன் தான் நம்ம கிளைண்ட்டா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இந்த ஜாம்பி மேன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே உன் டாக நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அதுக்கு எனக்கு காசு ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்னு கேட்கும்போது இவனும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துடுறான் டேய் என்னடா காமெடி பண்றியா உன் டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுமா அதனால நீ ஃபர்ஸ்ட் நிறைய காசு கொடு நான் அப்பதான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காசு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையனும் ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஜாம்பி மேனா கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல இவனும் காசை கொடுறான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பான் சோ அந்த நேரம் பார்த்து அந்த வழியா போயிட்டு இருந்தா நம்ம காங் வேற இதை பாத்துடுறா பார்த்துட்டு என்ன நம்ம ரிலேட்டிவ் பாய்கிட்டே அவனோ ஒருத்தன் காசு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான் போல ஒருவேளை திருடனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க இவனும் எல்லார்ட்டையுமே மாட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஓடிட்டுருப்பான் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே காங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டை தூக்கி அப்படியே நம்ம ஜாமி மேனோட மண்டையிலே அடிக்க அவன் அப்படியே மயங்க போட்டு விழுந்துட்டான் ஸோ இப்போதான் நமக்கே தெரிய வருது ஆக்சுவலாக இந்த ஜாமி மேனுக்கு மண்டை பக்கம் வந்து ரொம்ப வீக் போகல அதனால தான் மண்டையில் அடிச்ச உடனே இப்படி விழுந்துட்டான் அன்கான்ஷியஸ் போயிட்டான் ஸோ இப்படி இவன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு காங்கும் ஐயோ செத்து கித்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்குறா ஹார்ட் பீட்டே இல்லை நார்மலாக இந்த ஜாமி ஆல்ரெடி செத்துருச்சு எப்படி ஹார்ட் பீட் இருக்கும் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அப்படியே சிபிஆர்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம காங்குக்குலாம் பயமாக இருக்குது நம்மளால ஒருத்த செத்துறக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம ஜாமி மேன் கண் முழிக்கிறான் இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க என்னடா இது ஹார்ட் பீட் இல்லாம எந்த சின்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம காங் பாத்தீங்கன்னா ஏதோ மிராக்கல் நடந்து வந்துருச்சுட்டா போல அப்படின்னு வச்சுட்டு சரி ஓகே இருந்தாலும் எதுக்கும் நம்ம இவனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன மறுபடியும் படுக்க வச்சு கூட்டு போறான் அப்புறம் நம்ம ஜாமி மேன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எழுந்து ஓடி போயிடறான் யாருக்கும் தெரியாம அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே சாப்பிடற மாதிரி போறான் ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு பசிச்சுட்டு இருக்குது இருந்தாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா அவனோட ரூம்க்கு அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாயை பார்க்கறான் ஆக்சுவலா இந்த நாயை தான் அந்த சின்ன பையன் மிஸ் ஆயிருச்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் ஆனா இவன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம இந்த நாயவே சாப்பிடற மாதிரி போறான் இருந்தாலும் அந்த நாயோட இன்னசென்டான பேச பார்த்துட்டு ஐயோ பாவமா இருக்கே சரி வேணா சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறான் அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது அது என்னன்னா இந்த மாதிரி ஃப்ரீயா நாங்க உங்களுக்கு சாம்பிள் ஃபுட் எல்லாம் கொடுக்குறோம் வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஐயோ ஃப்ரீயான சாப்பாடு கொடுக்குறாங்க அதுவும் நமக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எடுக்கிறதுக்காக போறான் ஆனா அந்த இடத்துல இருந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சாம்பிள் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க உள்ள வந்து காசு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்டாரண்டோட லேடி சொல்லிட்டு போயிடறா சோ ஆக்சுவலா இவ பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் பொண்ணு காங் இருக்கா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிம் சோ இவ இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ ஆசாசே சாப்பிட வந்தா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் பசியோடய நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனை மாதிரியே ஜாம்பி மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க சோ ஆக்சுவலா அவங்க உண்மையான ஜாம்பிலாம் கிடையாது அவங்க வந்து ஒரு டான்சர்ஸ் சும்மா மேக்கப் போட்டிருக்காங்க ஜாம்பி மாதிரி என்னப்பா டான்ஸ் டான்ஸாட வந்துட்டு நீ பாட்டுக்கு இங்க இருந்து போற அப்படின்ற மாதிரி இவனையும் ஒரு டான்சரா நினச்சி கேக்குறாங்க ஆனா இவ அதெல்லாம் கண்டுகாம அங்கிருந்து போலான்னு பாக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க அதாவது டான்ஸ் ஆடுற எல்லாருக்குமே நாங்க ஃப்ரீயா தான் கடைசியா சாப்பாடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா உடனே இதை கேட்டுட்டு இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி மாதிரி மேக்கப் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல அந்த டான்சர்ஸ் கொண்ட நடுவுல இவனும் போயிட்டு ஒரு டான்சர் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான் அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் எல்லாத்தையுமே போட்டுட்டு சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிம்மும் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பா அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க கதற மாதிரி சவுண்ட் கேட்குது கிச்சன்ல இருந்து என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜாம்பி மேன சாப்பாடு குடிக்கிறதுக்கு முன்னாடியே கிச்சன்ல பச்சையா சாப்பாடுலாம் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த கறி எல்லாத்தையுமே சோ தான் கிச்சன்ல வேலை பாக்குறவங்க கத்திருக்காங்க போல சோ இந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருந்த ஒரு டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஜாம்பி மேனை பிடிக்க ட்ரை பண்றான் ஆக்சுவலா இவன் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கோட ஃப்ரெண்டு தான் சோ அப்படி பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஜாம்பி மேன் பாத்தீங்கன்னா செம்மையா ஃபைட் போட்டு அவனை தூக்கி போட்டுறான் சோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து யாருக்குமே தெரியாம தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவனே ரியலைஸ் பண்றான் ஆமா ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டேன் ஒரு வேலை நான் ஜாபியாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபைட்டராக இருந்திருப்போம் போலேயே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒரு கராத்த கிளாஸுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏதோ சண்டை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு என்ன இவன் கராத்த தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானா இல்லை தெரியாமல் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிடெக்டிவ் வேலை அப்புறம் கிடைக்கிற எல்லா வேலையுமே பண்ணி அவனோட வாழ்க்கையை வந்து ஒரு மனுஷ மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான் ஸோ ஒரு நாள் இவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூஸில் ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து யாரோ ஒருத்தங்க கொண்டு அவளோட ஷூ மட்டும் தான் இப்போ எங்ககிட்ட இருக்கு வேற எதுவுமே அவளோட உடம்புலாம் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஜாம்பி மேனுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படியே ஒரு மாதிரி அவனையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு வேற கோவம் வருது போட்டு அந்த ஸ்கிரீன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ என்னாச்சு எதுக்காக அந்த இறந்து போன பொண்ணோட போட்டோவை பார்த்தோடனே இவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கோவப்படுறான் ஒரு வேலை இவன் ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கும் இவனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டோட ஓனர் வந்து பணம் கேட்கிறாங்க என்னடா நீ ரெண்டுக்கு தங்கிட்டு இருக்க ஆனா பணமே கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக அந்த லேடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தால் அந்த டிடெக்டிவ் கிட்ட கேட்குறதான் தான் கேட்குறாங்க ஆனால் இந்த ஜாம்பி மேன் பார்த்திங்கன்னா ஓகே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறான் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பணம் தேவை இல்லை அவனுக்கு ஸோ எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டிடெக்டிவ் காங்க இருக்கா இல்லை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறதுக்கு அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கேங் அவளை கடத்தி கூப்பிட்டு போகிறாங்க என்னன்னா அந்த கேங்கில் இருக்கக்கூடிய லீடர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்டுபிடிச்சிருப்ப போல ஸோ அதை ப்ரெஸ் கேட்ட சொல்லலாம்னு இருக்கும்போது தான் இவங்க வந்து கடத்திட்டு வந்துட்டானுங்க அந்த கேங் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ இதை பார்த்தா நம்ம ஜாமி மேன் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாத்தி அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடுறான் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் குளிச்சுட்டு இருப்பான் அப்படி குளிக்கும்போது திடீர்னு அவனோட பிளாஷ் பேக் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது இவன் வந்து ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க இவனை கொலை பண்ணிருக்காங்க அதனாலதான் அவனோட உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டை எல்லாம் வேற இருக்குது ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க போல அந்த பிளாஷ் பேக் எல்லாமே இவனுக்கு லைட்டா ஞாபகம் வருது சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஜங்க இவனை மீட் பண்றதுக்காக வருவா ஏன்னா அவளோட உயிரையே காப்பாத்திருக்கான் அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் பணம் கேட்கறதுக்காக தான் வந்திருப்பான் சோ அதனால பணம் கூட நான் உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து என் கூட சேர்ந்து இந்த டிடெக்டிவ் வேலையை பார்க்கணும் ஏன்னா நீ வந்து ஒரு நல்ல டிடெக்டிவாக எனக்கு தெரியுற அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா பட் இருந்தாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா இவன் அக்செப்ட் பண்ண மாட்டான் நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் நீங்க இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்துனதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட அந்த செத்து போன டிடெக்டிவ் இருக்கான்ல அவன் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இப்போ வராங்க வந்துட்டு அம்மா என்ன இதுக்கு முன்னாடி இங்க வேற ஒருத்தன் தான் இப்போ நீ இருக்க சரி ஏதோ ஒன்று இதோ இந்த போட்டோவில் இருக்காள்ல இவ தான் என்னோட பொண்ணு இவன் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆனா இப்போ ரீசெண்டாக எங்க போனானே தெரியல ஹாலியே காணும் நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னே பாத்தீங்கன்னா வெளியில போன நம்ம ஜங்க் மறுபடியும் உள்ள வந்து உங்க பொண்ணு பட்டவ அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் அவளுக்கு யாராவது விரோதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பத்தியும் அவளோட பேக்ரவுண்ட் பத்தியும் நல்லா தரவா நம்ம ஹீரோயின் வந்து விசாரிச்சுட்டு இருக்கா சோ இவள வந்து நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஜாம்பி மேன நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கு இத பார்த்து நம்ம ஹீரோவே வேந்தர்றோம் சரி ஓகே இந்த டிடெக்டிவ் வேலையை நம்ம இவ கூடயே சேர்ந்து பண்ணலாம் ஏன்னா அது மூலமா நமக்கு நிறைய காசு வரும் இவளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து டிடெக்டிவ் வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான் சோ ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ஆக்டர் பொண்ணை ஒருத்தன் கடத்திருக்கான் அதுவும் எந்த வச்சிருக்காங்க விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது ஸோ அதனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரகசியமா அந்த இடத்துக்குள்ள போயிட்டு எப்படியோ அங்கே கட்டப்பட்டிருக்க அந்த பொண்ணையும் காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வருவா பட் இருந்தாலும் கடைசியாக அந்த இடத்துல இருந்த ஹெட் வந்து இதை பார்த்துட்றான் உடனே அவங்கள தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கையில் கார்டுலாம் வச்சிருப்பான் அதை வந்து ப்ளேடு மாதிரி அப்படியே விசிறி விட்டு காப்பாத்துறான் பட் இருந்தாலும் அங்கே இருந்த ஹெட் விடுற மாதிரி தெரியல ஒரு பெரிய கம்பி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை குத்த பார்க்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கவர் பண்ணிடுறான் அவனோட வயிற்றுலேயே ஏற்றிடுது இவன் ஆல்ரெடி இறந்து போன ஒரு மனுஷன் தானே அதனால அவனுக்கு எந்த வித வலியுமே தெரியல ஸோ அப்படியே ஒரு மரம் மாதிரி இருக்கான் ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு டேய் என்னடா ஒரு பக்கம் குத்தி இந்நூறு பக்கமே வந்துருச்சு எந்த ரியாக்சனுமே கொடுக்காம இருக்க இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் ஹார்ட் பீட் எல்லாம் இல்லாம இருந்தா அப்பயும் உயிர் பொழச்சிக்கிட்டு நீ மனுஷனா என்னடா நீ அதிசய பிரிவி போல அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கோட பாத்துட்டு இருக்கா சோ அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கோவத்துல அந்த ஹெட்ட கொலை பண்றதுக்காகவே போயிடுறான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அப்டேயே வந்து தடுத்து நிறுத்திடுறான் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடத்தப்பட்ட பொண்ணை காப்பாத்திட்டாங்க அப்புறம் இன்னும் நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சு அந்த கேங்கோட ஹெட்டையும் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க சோ இந்த கேஸ முடிச்சதுக்காக நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது அது அவன் வந்து என்ஜாய் பண்றான் நல்லா பச்சை கறி அது இது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இப்படி இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறத அந்த ஏரியாவிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தன் பாத்துட்டான் ஆக்சுவலா இவனும் பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் தான் சோ இவன் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கும்போது இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க இந்த கேஸை நல்லபடியா முடிச்ச சந்தோஷத்துல கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு வருவா அப்போ அந்த இடத்துல அவன் ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது அவனோட உடம்பு முழுக்க காயத்தோட ஓட்டைகள் எல்லாம் இருக்கும்ல அதை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிட்டான் என்னடா இது உடம்பெல்லாம் சல்லட மாதிரி ஓட்டை இருக்குது டேய் நீ மனுஷனே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சாங்க ஓடி போயிடுறான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா உண்மையாவே ஜாமிஸ் இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ பாக்கவும் அப்படிதான் இருப்பான் சோ அந்த மாதிரி ரிசர்ச்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவ பழசு எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்கறா அதாவது ஸ்டார்டிங்ல அவனுக்கு ஹார்ட் பீட் இருந்திருக்காது அதுக்கப்புறம் பெரிய கம்பி அவனோட வயத்துல குத்தி இன்னொரு பக்கம் வந்தப்ப கூட எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாம இருந்திருப்பான் சோ எல்லாமே ஒத்து போறத பார்த்தா அவன் மனுஷனே கிடையாது கண்டிப்பா ஒரு ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ கன்ஃபார்ம் பண்றா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி அவளோட சிஸ்டர் கிட்ட எல்லாம் சொல்றா இந்த மாதிரி நான் ஒரு ஜாம்பியை பாத்திருக்கேன் அவன் தான் என்னோட பார்ட்னரா வேற இருக்கான் இந்த டிடெக்டிவ் வேலையில அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது அவ பாத்தீங்கன்னா அதை நம்பல

சாப்பிடக்கூடிய ஜாம்பிலாம் இவன் இல்லை போல நல்ல ஜாம்பி தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்டே போய் கேட்குறா ஏன்டா நீ ஃபஸ்ட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ஜாம்பியாக மாறின அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்ல அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி இப்படி ஜாம்பியாக மாறினேன்னு எனக்கே தெரியல ஒரு நாள் குப்பமேட்டிலேருந்து நான் எந்திரிச்சேன் அப்பையிலேருந்து நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் ஆனால் யாரோ ஒருத்தங்க எனக்கு கொலை பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது சரி ஓகே நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு சில விஷயங்கள்லாம் தேவை நீ எந்திரிக்கும் போது உங்ககிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா வாட்ச் லைட்டர்லாம் கொடுக்குறான் ஸோ இதில் அந்த லைட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவும் அதே சமயம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு ஸோ இந்த லைட்டரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நார்மலான லைட்டர் மாதிரி இல்லை ஸோ இதை வச்சு நீ யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த லைட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறான் இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது நமக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு இதை பற்றி தெரியும் ஸோ நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க இதை பற்றி நான் அவங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க பட் லாஸ்ட் நேரத்தில் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறாங்க என்னாச்சு இதை பத்தி சொல்றேன்னு சொன்னா அதுக்கப்புறம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விட்னஸ் போய் மீட் பண்றாங்க ஒரு குழந்தை இறந்து போன கேஸ்ல இருக்கக்கூடிய விட்னஸ் எந்த குழந்தைன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த நியூஸ்ல பிளே ஆயிட்டு இருந்திருக்கும்ல ஒரு குழந்தைய வந்து யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்காங்க கிறிஸ்துமஸ் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பான் அவனோட கண்ட்ரோலையும் மீறி அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஹி சோ அந்த குழந்தையோட கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விட்னஸ் இவன் மட்டும் தான் இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது அது என்னன்னா இவனோட அம்மா வந்து ஒரு டிமென்சியா நோய் இருக்கக்கூடிய ஆள் அதாவது அவங்களுக்கு ரொம்பவே ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி கொஞ்சம் நோய் இருக்கக்கூடிய ஆளு ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க போல அதனால என்னோட அம்மாவையும் கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆனால் இந்த கேஸில் நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ விருப்பமே இல்லை இருந்தாலும் ஹீரோயின்காக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஆ ஓகே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்து அந்த காட்டுக்குலாம் போறாங்க லாஸ்ட்டாக அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு ஐடிங் கார்டு இருக்கும் அந்த கார்டில் ஸோ அதை மோப்பம் பிடிக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது காணாமல் போனால் அந்த அம்மாவோட ஐடிங் கார்டு தான் இது ஸோ இவனுக்கு தான் ஸ்மெல்லிங் சென்ஸ் பயங்கரமாக இருக்குமே அதனால அந்த ஐடிங் கார்டில் இருக்கக்கூடிய ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த விட்னஸோட அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்குனா ரொம்ப சந்தோஷம் அப்பாடி எப்படியோ இவன் ஜாம்பியாக இருந்து கூட நல்லா டிடெக்டிவ் வேலை பார்க்குறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு போகலான்னு பார்க்கும்போது எதிர்பார்க்காத வகையில் அங்கே ஒரு பண்ணி வந்துருது அதுவும் நம்ம ஹீரோயினை வேற அட்டாக் பண்ணுற மாதிரி வருது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் அப்படியே காப்பாற்றிடுறான் போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு கொடையை கொடுத்து அந்த அம்மாவையும் ஹீரோயினையும் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஏன்னா இவன் பயங்கரமா சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையிலும் பயங்கரமா சத்தம் எல்லாம் கேக்குது நம்ம ஆள் போட்டு அந்த பண்ணியை பொழந்து எடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த நம்ம ஹீரோயின் அந்த வயசான பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த பண்ணிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணாதான் இதை கவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் அங்க போய் நின்றுகிட்டு அந்த பன்னியை கூப்பிடுறான் வா வா இப்போ நான் அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது அட்டாக் பண்ண வருது உடனே இவன் நவுந்துக்கிறான் சோ டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பண்ணியும் உள்ள விழுது ஆனா எதிர்பார்க்காத வகையில அந்த கோட்டும் பாத்தீங்கன்னா பண்ணியோட கும்பல மாட்டிக்குது ஸோ இவனும் அந்த பண்ணியோட சேர்ந்தே விழுந்துறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கதறா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ நல்லாதானே இருப்பான் அவன் ஜாம்பி அந்த பண்ணி நைட்டு டின்னருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மூலமாக அந்த பன்னியை வேற எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த விட்னஸ் இருக்கான்ல அவன் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப நன்றி எப்படியோ என்னோட அம்மாவை வந்து நீங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நல்ல வேளை எப்படியோ என் பையன் கிடச்சிட்டான் காணாம போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு டிமென்ஷன் ஓய் இருக்குல்ல அதனால இந்த மாதிரி தான் வளரிட்டு இருப்பாங்க இப்படி அவங்க வளர்றது அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்னோட அம்மாவும் ஏதோ ஒரு இடத்துல என்னை இப்படி இப்படிதானே தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் அம்மாவை நினைச்சிக்கிட்டு கொஞ்சம் சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் சோஹ் இவன் இந்த மாதிரி சேடா ஃபீல் பண்றத பார்த்துட்டு டேய் என்ன இப்போ உன் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே வா நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி லேடி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போறா போயிட்டு இந்த மாதிரி இவனோட கையை பார்த்து இவனோட பாஸ்ட் என்னன்னு சொல்லுங்க ஏன்னா இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த லேடியும் அதை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசை கொடு அப்படின்னு கேட்குறா இவளும் பாத்தீங்கன்னா காசு கொடுக்குறான் அதுக்கப்புறம் என்ன இந்த மந்திரவாதி லேடி வாய்க்கு வரது எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுட்டு இருக்குது இதுதான் பா உன்னோட பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோ என்னன்னா அது எல்லாத்தையுமே ரொம்ப உண்மையா நினைச்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி தான் நடந்திருக்குமோ அப்படிலாம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு கட்டத்துக்கு தான் அவனுக்கு தெரிய வருது ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இவன் இங்க கூட்டு வந்ததுக்கான காரணமே இவ ஒரு போலீஸ் ஆமியார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தான் மாட்டினி ஆடி உன அப்படியே நான் புடிச்சிட்டேன் ஏன் சும்மா போலீஸ் ஆமியார் வேஷம் போட்டுட்டு எதை வேணா நீ சொல்லிடுவ அது எல்லாத்தையுமே நாங்க நம்பணுமா இதெல்லாம் இந்த பெல்லு வேற உட்காந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிற இந்த பெல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த பெல் ஆட்டுற சவுண்டு நம்ம ஹீரோவுக்கு கேட்கும்போது அவனுக்கு சில பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது அது என்னன்னா அந்த சோஹின்ற ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த சோஹின்ற சின்ன பொண்ணு தான் இவனுக்கு தெரியுறா அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கு தகுந்த நேரத்தில் இவன் அப்படியே ஒரு வெளிய வெளியே வந்துடுறான் இதை பார்த்துட்டு ஹீரோயினும் கேட்குறா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னு கேக்கும்போது ஒன்றும் இல்லை அந்த சோஹின்ற பொண்ணு கேஸ் இருக்குல்ல அந்த சின்ன பொண்ணு என்னோட மெமரிஸ்ல இருக்கா போல அவ ஏதோ டால் எல்லாம் வச்சுட்டு நிற்கிறா கையில் ஸோ இவன் சொன்னதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் அந்த சோஹின்ற பொண்ணு இறந்து போன கேஸை நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் அவகிட்ட வித பொம்மையும் இருந்ததா தெரியலையே அங்கே விசாரணை இந்த இடத்துல கூட எதுவுமே இல்ல இரு நான் இதுக்கும் என்னோட கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் சான்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒரு டிடெக்டிவ் தான் அவங்கிட்ட கேக்குறா அப்படி அந்த சோஹி இறந்து போன கேஸ்ல ஏதாவது பொம்மை கிடைச்சிச்சாடா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எனக்கு இன்னும் பெரிய டவுட்டே இருக்குது அது என்னன்னா நம்ம ஹீரோ அந்த சோஹி போனை பத்தி சொல்லியிருப்பான் எதுக்காக எனக்கு அவளோட ஞாபகம் எல்லாம் வருதுன்னு தெரியல ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலாம் நான் இருப்பேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ ஏன் அந்த பொண்ணோட வீட்டுக்கே நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு

ஸோ என்னடா இது அந்த பொண்ணோட மெமரி எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது அந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்னதான் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு விஷயமே தெரியுது அது என்னன்னா என்னோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போயிருக்காங்க இவன் இல்லாத நேரமா பார்த்து ஐயோ என்ன தெரிஞ்சுட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது இவன் ஒரு லைட்டர் வச்சிருந்தான்ல அந்த லைட்டரை பாத்தீங்கன்னா காணும் ஸோ அதை தான் யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க அது யாருன்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான் அது வேற யாரும் கிடையாது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சோஹி இறந்து போன கேஸ்ல ஒரு விட்னஸா ஒருத்த வந்து இவங்க கிட்ட பேசிருப்பான்ல அவனே தான் நாள் தான் இதுக்கு முன்னாடி அந்த லைட்டரை பற்றி பேசுறதுக்காக வந்தப்போ கூட அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருப்பான் ஸோ ஏன்டா என்னோட லைட்டரை வந்து எடுத்துகிட்டு போன உனக்கு என்னோட பாஸ்ட்டை பற்றி எதுவும் தெரிஞ்சுருக்குல்ல சொல்லுடா நான் யாரு நான் ஏன் இந்த மாதிரி மாறினேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறான் அதாவது அந்த சோஹின்ற பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனே நீதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல அவனால அதை ஏத்துக்கவே முடியல ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம நான் எப்படி கொலை பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆளாக நான் இருந்தேன் அதனால்தான் இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கா இல்லை எனக்கு இது கூட பத்தாது நான் எப்படியாவது செத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில் மிஷின்லாம் எடுத்து ஓட்ட போடுறான் தலையில இருந்தாலும் அவன் சாகவே இல்ல ஏன்னா ட்ரில் மிஷின்ல ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி அங்க ஒயர் பிஞ்சிருக்கும் போல அதுல கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வாழ்வே மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவன் அந்த அளவுக்கு ஒரு கில்ட்டான ஃபீல் எல்லாம் இருக்கான் நான் எப்படி ஒரு சின்ன குழந்தையெல்லாம் இருக்க முடியும் நான் அந்த அளவுக்கா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கான் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சில நாட்கள் போது இந்த நேரத்துல அந்த சோஹின்ற பொண்ணோட அப்பா இருக்காருல்ல அவர் மறுபடியும் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு சோ அவர்கிட்ட சில விசாரணைகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போயிருக்கா சோ அப்படியே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட போட்டோஸ் நிறைய அந்த இடத்துல இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட கை இருக்கு அந்த கையில இருக்கக்கூடிய வாட்ச் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட இதுதான் நான் போட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்த அதே வாட்ச் மாதிரி தான் இருக்குது சோ இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஓ என் பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிறதா அவர் வந்து என்னோட பாடி கார்டு அவர் ரீசெண்டா காணும் என் பொண்ணையும் என்னையும் ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டு இருப்பாரு எங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாரு அந்த அளவுக்கு லாயலான ஒரு ஆள் தான் ஆனா இப்போ ரீசெண்டா எங்க போனாருன்னு தெரியல காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் நம்ம ஹீரோயினுக்கு சம செம்ம ஹாப்பி ஏன்னா எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ பத்தின விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா சோ இவங்க வீட்டுல தான் நம்ம ஹீரோ பாடி கார்டா வேலை பார்த்திருக்கான் அதனால தான் அவனோட உடம்பு பார்க்க பயங்கரமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவனால சண்டையும் போடுறான் எங்கடா போனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான் ஆக்சுவலா அன்னைக்கு அந்த விட்னஸ் மீட் பண்ணிருப்பான்ல அந்த சோஹி இறந்து போன கேஸ்ல இருக்கக்கூடிய விட்னஸ் அவன் இன்னும் வேற ஏதோ எல்லாம் சொல்லியிருக்கான் அதனால தான் இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் அந்த காட்டுக்குள்ள போயிருக்கான் சோ இவன் எங்க போனானே தெரியாம நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா குழப்பத்துல இருக்கா அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா அதாவது அந்த விட்னஸ் இருக்கான்ல அவங்க கிட்ட எல்லாம் போவாத ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக சொல்லியிருப்பான் அதனால நம்ம ஹீரோவை மறுபடியும் அவகிட்டே வர வைக்கிறதுக்காக நான் அந்த விட்னஸை தேடி போக போகிறேன் நீ எங்கே இருந்தாலும் உடனே வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பைத்திகாரி அங்கே போக வேணான்னு சொன்னல அப்படி இருந்தும் ஏன் போறா அவங்ககிட்ட அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அந்த விட்னஸோட வீட்டுக்கு இந்த சேம் டைமில் நம்ம ஹீரோயினும் அந்த சோஹி இறந்து போன கேஸை பற்றி அந்த விட்னஸ் கிட்டே விசாரிச்சுட்டு இருக்கா அந்த நேரம்னு பார்த்து அவன் கையில வேற சுற்றி வச்சிருக்கான் அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக அதை எடுக்க வேற செய்கிறான் நம்ம ஹீரோயின் எப்படியோ பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறா உடனே அவனோட கண்ணு தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்திட்டு அப்படியே அங்க பக்கத்துல இருந்த ஒரு ரூம்குள்ள வந்து டோரை சாத்துக்குறான் அப்ப அந்த டோர்ல தான் அந்த விட்னஸோட அம்மா இருக்காங்கல்ல அதான் அந்த ஆர்டிசம் இருக்கவங்க அவங்களும் அதுக்கப்புறமேட்டு அந்த விட்னஸோட ஒய்ஃப்பும் இருப்பாங்க என்ன நடக்குதுங்க ஏன் நீங்க கதவு சாத்து இருக்கீங்க தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் காரி அப்படியே வரும்போது இங்க பாருங்க நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு டோரை மட்டும் ஓபன் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு கொலைகாரன் அந்த சோஹின்ற பொண்ணை கொலை பண்ணதே அவனாதான் இருப்பான் போல அதனால தான் நான் விசாரிக்க வந்த போய் நான் அட்டாக் பண்றதுக்காக சுத்தியில எடுத்தான் நான் எப்படியும் தப்பிச்சு உள்ள வந்துட்டேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை எடுத்து இவ்வளவு அடிச்சிட்டா காப்பாத்துவான்னு பார்த்தா இவளே அடிச்சிட்டா ஒண்ணுமே புரியல சோ இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் அந்த சோயின்ற பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க போல சோ இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அவளையும் கொலை பண்ண போறாங்க சரி ஓகே நீ இவ்ளோ பார்த்து கொலை பண்ணிரு எனக்கு இன்னொரு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் இருக்கான்ல அவன் போயிட்டான் அவன் போன கொஞ்ச நேரத்துல அவனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின கொலை பண்றதுக்கு வருவா இருந்தாலும் எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு அவ கூட பயங்கரமா சண்டை போட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடறான் தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு போது கரெக்டா ஹீரோவும் அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பான் அவளை பிடிச்சி மறைச்சு வச்சிடறான் ஏன்னா அந்த ஒய்ஃப் காரி வேற கத்தி எடுத்துக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பா ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சேஃபாக ஹீரோ என்ன காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஏ என்னடி ஆச்சே ஏன் இப்படி பதட்டத்தோட ஓடி வர என்ன உனக்கு காயம்லாம் வேற ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஏ அது ஒன்றும் இல்லை நான் ஒரு பெரிய உண்மையவே கண்டுபிடிச்சேன் அந்த சோஹின்ற பொண்ணை கொலை பண்ணதே அந்த கேஸ்ல விட்னஸா ஒருத்தன் தான்ல அவனும் அவனோட ஒய்ஃபு தான் போல அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்கு கொலை பண்றதுக்காக வந்தேன் அப்பாடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியாகவே இருக்கு ஏன்னா லாஸ்ட்டாக அந்த விட்னஸ் நம்ம ஹீரோ கிட்டே மீட் பண்ணி என்ன சொல்லியிருப்பான் நீ தான் அந்த சாகின்ற பொண்ணை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருப்பான் அதனால கூட இவன் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருப்பான் பட் இப்போது அந்த குழந்தை இறந்து போனதுக்கும் இவனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்கான் ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு முடியுது